வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மல்லிகைப்பூ பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் டெரஸ் கார்டனில் வச்சுருக்க மல்லிகை செடி. இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ இது. நான் வந்து மல்லிகைப்பூ பற்றி லாஸ்ட்டாக வீடியோ போட்டது எப்போ பார்த்தீங்கன்னா 12 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஏன் இவ்வளோ நாள் கேப் அப்படின்னா, எனக்கு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு தடவை பூ பூத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இலைகள்லாம் உரி விடுவோம். இலைகள் உரி விட்டதுக்கப்புறம் அதில் துளிர் விட்டு மொட்டு வைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் எடுத்துக்கும். அதாவது வந்து 7 to 10 டேஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பேட்ச் பேட்சாக தான் நமக்கு பூக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இது வந்து 4th பேட்ச். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திலே எனக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி பூ வந்து இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது உரம். உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா உரம், அதுதான். அது என்ன கொடுத்தோம் அப்படின்னா, இட்லி மாவு பாத்திரத்தில் இருந்த மாவை எடுத்து ஒரு கரண்டி மாவு இருந்துச்சு, அதை அப்படியே ஃபுல்லாக ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு உரமாக கொடுத்தோம். அதோட சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த உரமும் இதுக்கு கொடுக்கல. சென்னையில் வெயில் அதிகமாக இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மல்லிகைப்பூ வீடியோ போட்டிருந்தப்போ என்னென்னா, நாங்கள் செடிக்கு தண்ணி விடும்போது இலைகள் மேலே படுற மாதிரி நீங்கள் விடணும்னு சொல்லிட்டு, அதுதான் நான் வந்து எக்ஸஸாக பண்ணேன். இதில் வேறு எதுவும் பண்ண, ஜென்ரலாக நம்ம வந்து செடிக்கு தண்ணி விட்டு நம்மளும் கிளம்பிடுவோம் இல்லையா. அப்படி இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, செடி கொஞ்சம் வாடி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி வந்து இலைகள் மேலே படுற மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செடி அப்படியே திடீர்னு வாடி போயிருக்கும், அதுக்கு நீங்கள் கீழே செக் பண்ணிங்கன்னா மண் வந்து இறுகி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செடி எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலையை நான் என்ன பண்ணேனா, மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு தண்ணி விட்டேன், அது நார்மலாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து வெயில் காலத்தை நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ. அடுத்தது உரம். நம்மளுடைய சேனலில் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரியும், இது பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, அரிசி கழுவின தண்ணி, பருப்பு அண்டு பால் பாத்திரம், தயிர் பாத்திரம் இதெல்லாம் கழுவின தண்ணியை வந்து ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பீட்ரூட் வந்து நான் குக் பண்ணும்போது அதோடைய தோலை வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 3 நாளைக்கு மூணு நாள் கழித்து ஓப்பன் பண்ணும்போது இதை மாதிரி நொதிச்சு வந்திருக்கு பாருங்க. நான் இந்த தண்ணியில் வந்து எதையுமே அரைக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்தனோ அதே அளவுக்கு வந்து நார்மல் தண்ணியை கலந்து அப்படியே செடிங்களுக்கு நான் டைரெக்டாக ஊற்றிக்கிட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம வந்து அதிகமாக தண்ணி கலக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு மேலே வந்து பிளாக்காக மிதங்கிறது பார்த்திங்கன்னா பப்பாயாவுடைய விதைகள் இது ஏதாவது முளைக்கட்டுங்கிறதுக்காக நான் அப்படியே தண்ணியை கலந்து ஊற்றிட்டுருக்கேன். நினைப்போம் டெரஸ் கார்டனில் மல்லிகை செடியை வந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ என்னுடைய சேனலை நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடுற வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம வந்து இதுக்காக எந்த உரமும் கடையில் வாங்கலை. அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் நம்ம எந்த வேலையும் செய்யலை. ஜஸ்ட்டு கிச்சனில் நமக்கு கலெக்ட் ஆகிற வேஸ்ட் வாட்டரை வச்சே தான் நம்ம வந்து இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.